திராவிடமும் தமிழ் தேசியமும் என்கிற நிலையில் திராவிடத்தால் நாம் பெற்றிருக்கக்கூடிய உரிமைகள் என்ன என்பதை ஒரு நாள் போதாது, ஒரு வாரம் போதாது, மாத கணக்கில் பேச முடியும். அவ்வளவு வரலாற்று தரவுகள் அடங்கிய ஒரு செய்தி. ஆனால் இப்போ சிக்கல் என்னன்னா, கருவாட்டு சாம்பாரை பற்றி பேச வேண்டிய சூழல் இருக்கு. எனவே தான் இந்த கருத்தரங்கத்தை நாங்கள் இப்பொழுது பேசுகிறோம். திராவிடம் என்பது என்ன, தமிழ் தேசியம் என்பது என்ன, புரிகிற மாதிரி புரியறவங்களுக்கு சொன்னா புரியும், தூங்குறவங்களை எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாது. திராவிடம் என்கிற சித்தாந்தத்தினுடைய முழு விவரங்களையும் தெரிந்த நபர்களுக்கு மீண்டும் நாம் பாசிச இந்துத்துவ சனாதன சங் பரிவார கும்பலின் கருத்தியலுக்கு ஆதரவாக நின்று பெரியாரையும் திராவிடத்தையும் எதிர்த்து பேசுகிற சில போலி தமிழ் தேசியவாதிகளை சுயசாதி பெருமை பேசுகிற தமிழர்களின் அரசியலுக்கு பண்பாட்டிற்கு எதிரான நபர்களை இனம் காட்ட வேண்டிய அடையாளப்படுத்த வேண்டியதற்காக இந்த கருத்தரங்கத்தில் நாம் இந்த தலைப்பில் மீண்டும் பேசிக் கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் மிக அழகா அண்ணன் திருமாவளவன் அவர் சொன்னார், நாங்கள் ஏற்கனவே பல ஆண்டுகளாக சொல்லிட்டு இருக்கோம், இருந்தாலும் சில பேர் வாயிலிருந்து வரப்ப அது கவனம் பெறும். இந்த கருத்தை நாம் பல வருஷமா பல மேடைகளில் சொல்லியிருக்கேன். சமீபத்தில் என்ன திருமாவளவன் சொல்லி அது நெத்தி முத்த அது பதிவு செஞ்சார். நாங்கள் எவ்வளோ நாள் சொன்னாலும் அது சரியாக போய் சேரல, ஒரு மாஸ் மாப் லீடரை சொல்கிறப்ப பட்டு போய் சேர்ந்துச்சு. திராவிடம் என்றால் என்ன, பல தேசிய இனங்களின் கூட்டு தொகுப்பே திராவிடம் என்று சொன்னார். ஆனால் நான் இன்னும் தாண்டி அதை தெளிவாக ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பல தேசிய இனங்களின் கூட்டு தொகுப்பு மரபினமே திராவிடம். பல தேசிய இனங்களின் கூட்டு தொகுப்புனா உடனே நாடு எங்க இருக்கு, உனக்கு மொழி இருக்கா, உனக்கு என்ன அரசியல் இருக்கு, என்ன பண்பாடு இருக்கு அப்படின்னு மைக்கு முன்னாடி கத்திக்கிட்டு அரசியல் அறிவற்ற அறிவியலுக்கு ஒவ்வாத மானுடவியலுக்கு எந்த இடத்திலும் ஒவ்வாத கருத்துக்களை உளறி குட்டி கொண்டிருக்க வந்தான், விசாரிச்சான், ஆய்வு செஞ்சான், உலகம் முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுத்தாங்க, மக்கள் எப்படி வாழ்றான்னு முடிவு செஞ்சான். இந்த பூமி பந்து எப்படி இயங்குது, இதுல உயிரினம் எப்படி தோன்றியது, அந்த உயிரினத்துல மனிதர்கள் எப்படி வந்தா, அந்த மனித உயிரினம் எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிச்சு, அந்த மனித உயிரினங்கள் பரிணாமம் அடைந்து மனித வளர்ச்சியில எப்படிப்பட்ட நாகரிகங்கள் உருவானது, இந்த நாகரிகின் அடிப்படையில் இந்த மக்களை எப்படி பிரிப்பது, அதை ஒரு அரசியலாக அறிவியலாக எப்படி முன்வைப்பது என்பதற்காக அது உருவாக்கப்பட்டுச்சு. அப்படி உருவாக்கி தேடி போய் உலகம் முழுவதும் சுத்தி திரிஞ்சு ஆய்ந்து அறிந்து படித்து கற்றறிந்து அந்த அடிப்படையில ஒரு தீசிசை ஒவ்வொருத்தரும் முன்வைச்சு அந்த அடிப்படையில கருப்பினம் என்று ஒரு இனம், ரேஸ், வெள்ளை இனம், இவன் இவனுக்கு மாறா இருக்கிறான், இவனும் இவனும் ஒத்து போக மாட்டான், கருப்பும் கருப்பு என்பது பிளாக், ஒயிட் இவன் வெள்ளையா இருக்கிறான், இவனுக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று முடிவுக்கு வரான். அதன் பிறகு இது ரெண்டோட முடிச்சிடலான்னு பார்த்து பாக்குறப்ப மங்கோலியாவில இருந்து ஜப்பான் சீனா அப்படியே கீழே இறங்கி உள்ள வர வரைக்கும் இல்லை, இங்கே ஒருத்தன் இருக்கான், அவன் மூக்கு சப்பையாக இருக்கு, குட்டையாக இருக்கான், அவன் நிறம் வேற மாதிரி இருக்கு, இந்த ரெண்டுக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறான், இவனை எப்படா கூப்பிட்றன்றப்ப மங்கோலிய இனம் என்று வரையறுத்து மூன்றாவது இனமாக உலகம் ஏற்றுக்கொண்ட அறிவியல் உண்மை சயின்ஸ் ஜெனட்டிக் மரபு சார்ந்த தரவுகள், ரத்தத்தில் இருக்கலாம், முடியில் இருக்கலாம், மூக்கில் இருக்கலாம்,
நிறத்தில் இருக்கலாம், உயரத்தில் இருக்கலாம், இப்படி ஏதாவது ஒரு வகையில் இருக்கிற உதடு மூக்கு தொண்டை பிடரி வணங்கா கழுத்துன்னு சொல்லுவாங்க சில இடத்துல. சில பேரை உடம்போட சேர்ந்து இப்படியே இருக்கும், எனக்கு இருக்கிற கழுத்து மாதிரி அவங்க இருக்காது, இப்படி ஒன்னு ஒன்னா பிரிக்கிறான். அப்புறம் பாலினத்தின் அடிப்படையில் ஆண் பெண் மூன்றாவது பாலினம் மூன்றா பார்க்கிறான். அப்ப நிறத்தின் அடிப்படையில் மொழியின் அடிப்படையில் உயரத்தின் அடிப்படையில் என்று பல வகையில் அவன் ஆய்ந்து இந்த மூணா தொகுக்கிறான். தொகுத்து உலகம் முழுக்கும் போயிட்டு இருக்க நேரத்தில் தான் கால்ந்து கொண்டு வராது. 1816 இந்தியாவுக்கு வராது, 24 வயசுல வராரு. வந்து இங்கே இருக்கக்கூடியதை பார்க்கிற போது அந்த மூன்று ஏற்கனவே தொகுத்து வைக்கப்பட்ட அறிவியல் சார்ந்த தரவுகளுக்கு மாறாக ஒரு தரவு இருக்கிறது, சாட்சியமா இருக்கிறது, ஒரு இனமா இருக்கிறது. அந்த இனத்திலும் பல்வேறு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் தென்கோடி முனையில் இருக்கக்கூடிய குமரிக்கண்டம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும், இந்தியாவின் நடு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும், இந்தியாவின் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் ஒன்றாக இல்லை, வெவ்வேறாக இருக்கிறார்கள். இவர்கள் பேசக்கூடிய மொழி குடும்பங்கள் தென்னிந்தியாவில் இருப்பதை போல வட இந்தியாவில் இருப்பவர்கள் இல்லை. இந்த மொழி குடும்பமும் இந்த மொழி குடும்பமும் வேறாக இருக்கிறது, ஒன்றோடு ஒன்று ஒட்டவில்லை, நிறைய வித்தியாசம் இருக்கிறது, நீண்ட நிறைய பாரம்பரியம் இருக்கிறது, இடைவெளி இருக்கிறது, ஒவ்வாமை ஒட்டாமையாக இருக்கிறது. எனவே இது வேறு இது வேறு என்று முடிவு செய்கிறார்கள். குறிப்பிடப்பே தென் திராவிடம், நடு திராவிடம், வட திராவிடம் என்று அவர் குறிப்பிடுகிறார். இதை ஏன் குறிப்பிட்டார் விளக்க சொல்லியிருக்கார். படிச்சதானே, படிச்சதானே, அறிவியல் படிச்சுட்டு எங்க வருது? மனப்பாடம் பண்ணி பேசுறவங்கள்ட்ட நாங்க இதை சொல்ல முடியும்? உங்களுக்கு வெள்ளக்காரனா ஆகாது, தெலுங்குக்காரனா ஆகாது, மலையாளினா ஆகாது, வேற தமிழர் சாத்தி மத்தவெல்லாம் எங்களோட சேர்த்தியே கிடையாது நினைக்கிட்டு போய் என்னத்தை சொல்ல முடியும்? பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு ஒரு அரசியல் பேசிட்டு இருக்கான். ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே பண்பாடு, ஒரே அரசியல், எல்லாம் ஒண்ணு ஒண்ணுன்றான், ஒரே சட்டம்ன்றான், ஒரே திட்டம்ன்றான், எல்லாம் ஒண்ணு ஒண்ணுன்றான். நீங்க பேசுறது என்ன? நீங்களும் ஒன்னே ஒன்னுன்றீங்க. அதுதான் நாங்க தமிழர், 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 தமிழர். தமிழர் அரசியல் நாங்கள் புறக்கணிக்கவில்லை, தமிழர் அரசியலை வரவேற்கிறோம், தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைப்பதை நாங்கள் வரவேற்கிறோம், தமிழ்நாட்டு மக்களின் கோரிக்கைகளுக்காக போராடுவதை வரவேற்கிறோம், தமிழ்நாட்டு மக்களின் விடுதலைக்காக அரசியலுக்காக நீங்க என்ன யுத்த களத்தில் நின்னாலும் உங்களோடு களம் கோர்த்து நின்று உயிர் தியாகம் செய்வதற்கு, ரத்தம் சிந்துவதற்கு தயாரா இருக்கும். ஆனா நீங்க பேசுற அரசியல் ஏற்கனவே பேசிய 1000 ஆண்டுகளாக எந்த சனாதனத்தை எதிர்த்து, மனுச்சட்டத்தை எதிர்த்து, ஏற்றத்தாழ்வுகளை எதிர்த்து, வர்ண வேதங்களை எதிர்த்து, சாதியை எதிர்த்து, மனிதனுக்கு மனிதன் கீழாக நடத்தக்கூடிய இந்த மிக கொடிய தீண்டாமை என்கிற அந்த கொடிய கருத்தை எதிர்த்து, செயலை எதிர்த்து போராடிப்பட்ட உரிமைகள், அது எதிலிருந்து வேறுபடுது? ஆரியத்திற்கு எதிர்ப்பத சொல்லாக வேறுபடுகிறது, பிராமணத்திற்கு எதிராக எதிர்ப்பத சொல்லாக இருக்கிறது. ரெண்டும் சமமா இல்லைன்னு ஒத்துக்க முடியாத நிலையில சமத்துவத்தை பற்றி பேசக்கூடிய அரசியலாக இருக்கிறது. சமூக நீதி இல்லை, ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. சமூக நீதியை உருவாக்குவதற்காக, சமத்துவத்தை உருவாக்குவதற்காக, ஏற்றத்தாழ்வை களைவதற்காக திராவிடம் என்கிற சொல் உருவாக்கப்பட்டு பயன்படுத்தப்படுது. உனக்கு என்ன சிக்கல்? நீ தமிழர்னு பேசுக, தமிழ்நாடுன்னு பேசு. அப்படி பேசினா கூட எங்களை மாதிரி யாரும் பேசுறது இல்லையாப்பா. தமிழ்நாடு தமிழருக்கே என்று முழங்கி தந்த பெரியாருக்கு நிகரா நீ ஒரு வார்த்தை சொல்லிட்டு இந்த ஊர்ல சுத்த முடியுமா? சாகர வரைக்கும் பேசினார். மூத்திரச்சண்டிய கையில வச்சுக்கிட்டு 1973 தினகரில் பேசுறப்ப கூட கடைசி நேரத்திலையும் தமிழ்நாடு தமிழர் கேட்டு முழங்கிய மாபெரும் தலைவர்,
அவரை எதிராக பேசி நீங்க என்ன சாய்ச்சிட போறீங்க? யாருக்கு ஆதரவா போகும்? கருவாட்டு சாம்பார்னா நீங்க சொல்றீங்களே, கருவாட்டு சாம்பார்னு நான் சொல்றப்பா, நாங்க கருவாட்டு சாம்பாராவே இருந்துட்டு போறோம். ஆனா நாங்க சாம்பாரா இருக்க விரும்பல. நீங்க வெறும் சாம்பாருக்கு போறீங்க, புரியுதா உங்களுக்கு? சாம்பார்னா யாருன்னு பழையசாரி சித்தாந்த அரசியலுக்கு போய் நிக்கிறீங்க, பழையசாரி அரசியலுக்கு போய் நிக்கிறீங்க. மதவாத சக்திகளுடைய அரசியல் வார்த்தைகளை நீங்களே பேசுறீங்க. எச் ராஜா பேசுற, பெரியார் சிலையை உடப்பேன், நீனும் பெரியார் சிலையை உடப்பேன்ற. திராவிடத்தின் வழியாக வந்த கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக, திமுக உடைய தலைவர் கலைஞர் இருந்தா கலைஞருடைய ஆட்சி நடந்த குறைபாடுகளை சுட்டி காட்டுங்க. ஆனா ஒரு முன்னாள் முதலமைச்சர் தமிழினத்தினுடைய தலைவராக இருந்த அந்த ஆற்றல் மிகுந்த ஒரு தலைவரின் சிலையை மூட்டை கட்டி தூக்கி போடுவேன்னு சொன்னா நீ சொல்றதும் எச் ராஜா சொல்றதும் என்ன வித்தியாசம் இருக்கு? என்ன வித்தியாசம் இருக்கு? வித்தியாசமே இல்லை. நீங்க இப்ப சாம்பாரா இருக்கிறதா எங்களுக்கு பிரச்சனை? இவ்வளவு மோசமா கருத்துக்களை விதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில நான் பார்க்கவே அவ்வளவு மோசமா இருக்கு. ஈரோட்டுக்காரர் திருப்பூர்ல தொழில் செஞ்சுட்டு இருந்தார் ஒருத்தர், நான் சில பேர்லாம் பேர் சொல்ல விரும்பல. அவர் இலங்கை வழியா கப்பல்லையும் விமானத்திலையும் போய் ஈரோப்பில் தொழில் செஞ்சுட்டு இருக்கப்ப இலங்கையில் இறங்கி விமானத்தில் இறங்கினா சரி கப்பலில் இருந்தாரு. அப்பெல்லாம் உடனே இப்போ இருக்க மாதிரி விமான போக்குவரத்துலாம் கிடையாது, அப்பெல்லாம் தங்கி இருந்தால் வரணும். அப்போ இலங்கை வழியாக போகிற விமானத்துக்கு வந்து 2-3 மணி நேரம் கூட ஆகும், ஆனால் 2000 காசு குறையும். அதனால் அந்த விமானத்தை எடுப்பாங்க. அந்த வாயில் வந்திருக்காங்க, உங்களுக்கு தெரியும். அப்படி வணிக செஞ்ச ஒரு டெக்ஸ்டைல் துறையில் பெரிய முக்கியமான விவரம் அறிந்து அதில் பிஹெச்டி மாதிரி நல்ல பெரிய அளவில் இன்டர்நேஷ்னல் படிப்பு படித்த ஒருத்தர் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் போய் தொடர்பில் இருந்து தொழில் செஞ்சுட்டு இருந்தவர் இலங்கை வந்தார். அவர் கொஞ்சம் ஆர்வம், தமிழ் தேசிய மேலேயோ தமிழ் இடத்தின் மேலே ஆர்வம் கிடையாது, எவ்வளோ முயற்சி பண்ணார் பார்க்க முடியல. இப்படி பல முறை மிஸ் ஆகுது. தொடர்ந்து அவர் வந்து பல முறை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணி அது கூடல, கை கூடல. அப்படி இப்படியே நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு நாள் அந்த வழியாக போய் அதில் முக்கிய தலைமையில் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சி. அப்போ அவர் என்ன தொழில் செய்கிறார் என்ன மாதிரி பார்க்கணும், சரி ஒரு நாள் பார்க்கலாம்னு சொல்லி ஒரு நேரத்தில் அவர் போய் பார்க்குறாரு. பார்க்குறப்ப நீங்கள் என்ன செய்கிறீங்க? நான் என்ன படிப்பு படிச்சிருக்கேன். அப்படியா, என்ன மாதிரி படிப்பு? டெக்ஸ்டைல்ஸில் பெரிய படிப்பு படிச்சிருக்கேன். அப்போ என்ன செஞ்சிருக்கீங்க? நாங்கள் வந்து இந்தியா மட்டும் இல்லை, உலகம் மட்டும் இல்லை, இஸ்ரேல் உட்பட உலகத்தில் பல்வேறு நாடுகளுக்கு நான் துணியில் பலவிதமான துணிகளை நான் வந்து வடிவமைச்சு தந்துகிட்டு இருக்கிறேன். உதாரணமாக வெப்ப பிரதேசத்தில் பாலைவனத்தில் ஒரு மில்ட்ரி மேன் இருக்கான், அப்படின்னா அவன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு வியர்த்து கொட்டாமல் அது உறிஞ்சி அவனுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் டெக்னாலஜி நான் உருவாக்கி வச்சுருக்கேன். காஷ்மீர் மாதிரி, லடாக் மாதிரி பெரிய மேற்கத்திய நாடுகள் இருக்கக்கூடிய பனி பிரதேசம் உள்ள இடங்கள் மாதிரி ரஷ்யாவில் இருக்கக்கூடிய சில இடங்களில் போய் பனி இருக்க இடத்துல போய் நீங்கள் போட்டிருக்க உடை அங்கே குளிராமல் இருக்கிறதுக்கு ஒரே உடை தான். எப்படி கூலிங் கிளாஸ் போட்டால் வெயிலுக்கு கூலாகவும் இரவுள்ள நேரத்தில் குளிர்ச்சி தாண்டி வெள்ளையாகவும் எப்படி தெரியுதோ அது மாதிரி இந்த துணி தன்னை மாற்றிக்கொண்டு அந்த போர் வீரனுக்கோ அல்லது அந்த உடுத்தியிருக்கவங்களுக்கோ அது அந்த வெப்பத்திற்கு ஏற்ப தன்னை மாற்றி கொடுக்கும்னு சொன்னது இவருக்கு ஆச்சு. நீங்கள் வாங்க நம்ம தொடர்ந்து பேசணும். அவரே ஆர்வமாக கூப்பிட்டு கூப்பிட்டு பல கூட பேசுறதுக்கான வந்து ரொம்ப நெருக்கமாயிட்டாங்க. அப்படி நெருக்கமாக ஆனப்ப ஒரு முறை இதெல்லாம் வரலாறு அண்ணன் குளத்துமணியனுக்கு தெரியும், அண்ணன் கோவை ராமேஸ்வரனுக்கு தெரியும், எங்களுக்கு தெரிஞ்சவரை அண்ணன் சரிப்படுத்த தெரியும். அப்படி ஒரு சூழல் இருக்கிறப்ப அங்கேருந்து கடித போக்குவரத்து கொடுக்குறப்ப அவர் கையில் தான் கடிதம் வரும். அவர் கொண்டு வந்து இங்கே கொடுத்துருவார், யாரையும் பார்க்கணும் ஏதாவது ஒரு செய்தி அப்படின்னா அவர் தான் கொடுக்கணும். அந்த கடிதம் ராமகிருஷ்ணனுக்கு போவோம், சென்னையில் ஒருத்தருக்கு போவோம், இங்கே குளத்தூர் மணியண்ணனுக்கு போவோம். அவங்க சம்மந்தமாக தரவு பார்த்துட்டு ஆமாம் இவர் இன்னார் இன்னார், இவர் சரியில்லை, இவர் தப்பானவர், இப்படி அப்படின்னு அவர் பற்றின தரவுகளோடு சேர்த்து கொடுத்த பிறகு அவங்க அதுக்கப்புறம் முடிவெடுத்த பிறகு சந்திப்போல் வேறு எந்த தொடர்பும் வச்சுக்குவாங்க. அந்த அடிப்படையில் அவர்கிட்ட கொடுத்து வந்து கொடுத்த ஒரு கடிதம் வந்து நம்ம ஆள் ஆமக்கரி அண்ணன் சீமான் கடிதம் வந்திருக்கு அவர் கையில். அதை கொண்டு போய் அண்ணன் குளத்தூர் மணியிட்ட கொடுத்தோன்னு அவர் இதை வாங்கி பார்த்துட்டு
என்னன்னே தெரியாம தூக்கி ஓரம் போட்டார். இது இதே வேலையா இருக்கு, நமக்கு என்னப்பா இருக்கிற பிரச்சனை இல்லை, போட்டு அது இதை செய்வோம் சொல்லி இந்த கடிதத்துக்கு பதுங்கும் போல ஒன்றும் போல. ஆனால் இந்த அளவுக்கு கொச்சைப்படுத்துற மாதிரி ஒரு செய்தியெல்லாம் அவுத்து விடுறாரு. அவர் பா ரோல் கால் எப்படி இப்போ தமிழகத்தின் முதலமைச்சர் போன ரோல் கால், வண்டி வாகனம் வந்துருச்சு, கன்வாய் வந்துருச்சு, நவருங்க நவருங்கன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி மிக துல்லியமாக சரியான இடத்துல. அதுவும் சிஎம் போகிறது இல்லை, ராணுவம் அது. அந்த ராணுவத்தில் இத்தனை செகண்டில் பாஸ் ஆகணும், இந்த இடத்துல இங்கே போய் நிற்கணுன்றது திட்டமிட்டு நடக்கும். அந்த திட்டத்தில் 7 நிமிடம் கேப் இருக்கு. அந்த 7 நிமிடம் கேப் இருக்கப்ப இவர் பார்க்கணும் பார்க்கணும் ஒத்தகால் நிற்கிறப்ப அதை போய் சொல்கிறாங்க, சரி வர சொல்லுங்கன்னு சொல்லி வந்து நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னு சொன்னப்ப யோசித்து ஊன்னு சொல்லி பக்கத்தில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்தது தான் மிச்சம். 3 நிமிஷத்துக்கு மேலே கிடையாது. எத்தனை நிமிஷத்துக்கு மேலே கிடையாதுங்க? 3. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களே தயவு செய்து இதை ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, நோக்கி பாருங்க. மீது மிச்சம் இருந்தா சீமான் தரவுகளோட போட்டோம், நான் வேட்டு இல்லாம போறேன், நான் அரசியல் விட்டே போயிடுறேன், பொது வாழ்க்கை விட்டே போயிடுறேன் சொல்லியா. 3 நிமிஷம் கூட கிடையாதுங்க, 3 நிமிஷம் மொத்தமே இருந்தது 7 நிமிஷம். அந்த 7 நிமிஷம் ரோல் கால்ல 3 நிமிஷம் கூட கிடையாது. 3 நிமிஷத்துல பக்கத்துல நிக்கிறது போட்டோ எடுக்கிறதுக்காக அனுமதி கிடையாது. இருக்கிற நேரத்துல சரி ஒரு மனுஷன் வந்துட்டான், ஏதோ சினிமா டைரக்டர்ன்றான், தமிழ் மேல ஆர்வமா இருக்குன்னு சொல்றாங்களே. ஏற்கனவே இவர் மேல கேட்டு கடிதம் தமிழ்நாட்டுக்கு அனுப்பப்பட்டு அந்த தரவுகள் வந்து சேராத நிலையில் சரி போறதா போ வா அப்படின்னு நின்று ஒரு போட்டோ எடுத்ததுக்கு இம்புட்டாயா